ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சக்கரை பொங்கல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு வந்து ஒரு கப் அளவுக்கு நான் பச்சரி சேர்த்துருக்கேன். இந்த கப்லேயும் வந்து அரை கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துருக்கேன். ரெண்டையுமே நல்லா கழுவிட்டு ரெண்டு தடவை நல்லா கழுவிக்கலாம். மூணாவது தடவை நம்ம கழுவுற தண்ணியை வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதை நம்ம தண்ணியை மட்டும் மடிச்சுட்டு எடுத்துக்கலாம். இன்றைக்கி நான் மண்பானையில் தான் குக் பண்ண போகிறேன். ஃபஸ்ட் டைம் நான் இதில் குக் பண்ணுறேன். ஒரு கப் அளவுக்கு பால் ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம எடுத்து வச்சுருக்க தண்ணி ஒரு கப்பு. இது இல்லாமல் அஞ்சு கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பொங்கி வருது. இப்போ நான் அந்த அரிசியும் பருப்பையும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நல்ல ரைஸும் பருப்பும் வந்து குக் ஆகணும். நல்லா இது மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுகிட்டே இருக்கலாம். அடி பிடிச்சிடாத அளவுக்கு ஃபுல் ஃப்ளேமில் வைக்க வேண்டாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம குக் பண்ணிக்கலாம். நல்லா பொங்கி வருது. பாருங்க, இப்போ வந்து ரைஸும் இந்த பருப்புமே குக் ஆயிடுச்சு. ரெண்டு கப் அளவுக்கு வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஒயிட் கலரில் இருக்க வெல்லம் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் நல்லா டார்க் கலரில் இருக்க வெல்லம் எடுத்துட்டிங்கன்னா நல்ல கலர் கிடைக்கும். இது வந்து பார்க்க கலர் கம்மியாக தான் இருக்கும். நல்லா பருப்பு குக் ஆனதுக்கப்புறமா ஃபைனலாக தான் நம்ம வெல்லம் ஆட் பண்ணுறோம். இது கூட கால் டேபிள்ஸ்பூன் வந்து சுக்கு ஆட் பண்ணுறேன். ஒரு அரை டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வந்து ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். சும்மா கொஞ்சோண்டு பிஞ்சு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ஃபைனலாக இதில் வந்து ரெண்டு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணி நம்ம முந்திரியும் திராட்சையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். லாஸ்ட்டாக இதை நம்ம ஆட் பண்ணிடுவோம். சூப்பரான சர்க்கரை பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. அது மண்பானையில். உங்கள் எல்லாத்துக்குமே இந்த ரெசிபி பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி பொங்கல் டு ஆல்.